Hey! வணக்கம் நண்பர்களே, நான் கௌதம். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. காலையிலே பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு நூறுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாய்ஸுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி அகத்தி தலைகளை வெட்டி எடுத்துகிட்டு வந்ததில் தான் பார்த்தீங்கன்னா என் தலையெல்லாம் இப்படி ஆகிடுச்சு. அகத்தி காட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக நின்றுக்கிட்டு அப்படி இருந்தது. வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம், நம்ம பாய்ஸுக்கு வெட்டி எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம இது மதர் ஸ்டாக்கு. கீழே எப்பயுமே நம்ம பாய்ஸ் இருப்பாங்களே, அந்த குட்டி பாய்ஸ் எல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளே அடைச்சாச்சு. இப்போ இந்த மதர் ஸ்டாக் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாய்ஸை இறக்கி விட போகிறோம். வாங்க வாங்க, போலாம் டேய் மணி, ஓடியாடா ஓடியாடா ஓடியாடா, ஓடுற 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 மணி, ஓடுற மணி ஓடுற மணி, ஓடுங்க 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 ஓடும், போமா போ. டே 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 டே, பொறுமையாக விளையாடுங்கடா. டே டே டே, போகிறோம் உள்ளே போய், போகும் உள்ளே போய், உள்ளே போய், உள்ளே போயிரு, உள்ளே போயிரு, அடியே உள்ளே போயிடுறா. இந்த சின்ன குட்டிங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் இன்னும் வால் நல்லா முளைச்சிக்கிச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா குதி குதி குதினு குதிக்குதுங்க. ஏய், வண்டு ரூட்டா தலையா, என்ன சவுண்டு, சவுண்டுலாம் இருக்கக்கூடாது. போகலாம் 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 போ 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 போ. ஏய் குட்டி, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, இருங்க இருங்க இருங்க, வரேன். போகலாம் 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 போகலாம், ஓடு ஓடு ஓடு, குட்டி சோறதுக்கு முன்னாடி உள்ள ஓடி இருக்கோ. இவனுங்களாம் ஆல்ரெடி நமக்கு மேலேயே இருக்கவனுங்க தான். இவனுங்களை மாதிரியே தான் இப்போ அந்த இடத்துல வந்துட்டு இவனுங்களை மாதிரி கீழே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கூட்டுக்குள்ளே போய்ட்டா போகிறோம். விட்டு எல்லாத்தையும் தனியாக அரைச்சி வைக்கணும். டே, இப்போ குதிக்கிறாரு, என்னடா குதிக்கிற, ஆ என்ன, ஆ வால் முளைச்சிக்கிட்டே இருக்கா. டேய், நீ என்னடா யூரின் போகிற, டேய் பெரிச் பெரிச், நீ தெரிச்சிருவ, ஓடு உள்ள. பெரிச்சாளி, இப்போலாம் பெரிச்சாளி பார்த்தீங்கன்னா வெளியே விடுறதே இல்லை, உள்ளேயே விட்டு விட்டு சாத்திடுறதுனால இப்போ அவளுக்கே தெரிஞ்சிருச்சு. சரி, எப்படியும் உள்ள விட்டு தான் சாத்த போகிறான், எதுக்கு நம்ம அங்கே எங்கேயும் ஓடணும் அப்படின்னு அவனே உள்ளே போயிடுறான். ஏன்னா வெளியில் வந்து சும்மா சுற்றிக்கிட்டு போய் தீனியை நல்லா சாப்பிட்றத விட்டுட்டு வெளியில் வந்து அங்கே எங்கேயும் இருக்கிறத பொறுக்கிக்கிட்டு வெளியில் போய் அந்த பட்டுத்தலை காட்டுக்குள்ளே போய் பட்டுத்தலையை கடிக்கிறது. ஆமாம் இல்லை, பட்டுத்தலைன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, இன்னும் பட்டுத்தலைகள் வெட்டணும். நம்ம கெட்டா பாய்ஸ்க்கு ஒரு கத்தா பட்டுத்தலை வெட்டணும், ஒரு கத்தா அகத்தி தலை வெட்டிட்டு வந்து கட்டியாச்சு. குச்சியின் குச்சி தேவை காரணம் எதுனாது, குச்சிகளோட தேவை இருப்பதை நான் காரணமாக இப்போ பட்டுத்தலை வெட்ட போகிறோம். இப்போ இங்கே இருக்க மல்பரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி குட்டிகளுக்கு கட்டிட்டு ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரணையில் சூப்பர்னை பேர் மல்வரி, அதே மாதிரி விதையில் சவுண்டில் அகத்தி, வெளி மசால், குதிரை மசால், சம்மந்தல, கோயஃபஸ் 29, கோயஃபஸ் 31, இது எல்லா விதைகளுமே இருக்குது. எதாருக்காவது தேவைப்படுதுன்னா டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். நல்ல தரமானது, குவாலிட்டியானது பொருளாகவே வாங்கிக்கலாம். நன்றி. வாங்க, இப்போ மல்பரியை வெட்டி கொண்டு போய் நம்ம கெட்டா பாய்ஸுக்கு கட்டி கெட்டா பாய்ஸை கீழே இறக்கி விடுவோம். ஒரு பக்கம் கத்தி, ஒரு பக்கம் பட்டு தலைன்னு நம்ம பாய்ஸுக்கு கட்டி விட்டாச்சு. ஓகே பாய்ஸ், சீக்கிரமாக போங்க 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 போங்க. ஓட்டாடா பண்ண மாதிரி துள்ளியாடா, நீ ஏன்டா ராவடி பண்ணுற, நீ ராவடி பண்ணுறதுனால தானே கட்டி வச்சுருக்குது. சொல், ராவடி பண்ணாமல் இங்கே பாரு, ஒரு நிமிஷம் இரு, கொம்ப கொம்ப கொண்டு வந்து இங்கே குத்தி விட்டுறாத, இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க. ஓடு ஓடு, இங்கே பாரு, இந்த இதான் பண்ணக்கூடாது. ஓடு வாங்கடா வாங்கடா வாங்கடா, நீங்களும் வாங்கடா 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 வாங்கடா, ஓடு ஓடி வாங்க. அங்கே போனேன்னா சிக்கி சின்ன பண்ண மாதிரி ஓடி இங்கே வந்துரு வந்துரு இங்கே வந்துரு. மாற்றி விட்டாச்சா, மாற்றிக்கிட்டீங்களா? ரெண்டு பைசு கீழே வந்து நல்லா வெட்டி கட்டின தலைகளை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே,
இப்போ நம்ம போய் நாம் கொஞ்சம் வெளுத்து வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தான் நம்ம மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே வாங்கடா வாங்கடா அடி வாங்கடா 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 பெரிச்சாடி நீ போனோடனே அவன் வேலையை காட்டுவ எனக்கு தெரியும் போ. பெரிச்சாளி போய் இப்போ அந்த குண்டாவை தள்ள போகிறா, தள்ளிட்டா தள்ளிட்டு இருக்கா. என்ன தண்ணி வேணுமா குடி டப்புன்னு குடிச்சிட்டு வா. நீ எதுக்கடி இப்போ கீழே இறங்கி போன? ஏய் வா மேலே, அங்கே ஓடாத இங்கே வா. ஓடு 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 அங்கே போகணும். நீ இங்கே இல்லை அந்த குண்டு. ஏய் நீ இங்கே இல்லை வா, நீ அங்கே போகணும் வா. போ அங்கே போ, உன் மம்மிக்கிட்ட போ. நீ எல்லாம் அவன் இடத்துல இருக்கீங்களாடா டேய் கிளியே கிளியே. நான் டிஸ்டர்ப் பண்ணல, சொன்ன மாதிரியே நான் உன்னை விட்டுறேன். நீ பாட்டில் படுத்துரு, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் இடத்த விட்டுரு. ஓகே முனி காத்து குட்டீஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காலை நேர வேலைகளை முடித்து தீனிகளை வெட்டி கொடுத்தாச்சு. நல்லா வந்து ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் போச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே நல்லா சாப்பிடுங்க. இதுக்கு மேலே நம்ம போய் கெடா பைசை மேலே ஏற்றி விட்டுட்டு மற்ற சில வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டு போவோமா? ஏடா சட்டி தலைவனுங்களா, அவனுங்க ரெண்டு பேரும் எப்படா மேலே போய் அங்கே படுத்துருக்கானுங்க? ஆ எதுக்கு விட்டீங்க? சவுண்டு மட்டும் கொடுக்கறது. இந்த பனின்னு எவனா தூக்கிட்டு இங்கே போட்டது? டேய் இங்கே படுற மேலே வந்து படுக்கிறீங்க? ஆ சரி போ, இந்தா உள்ளே போ 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 உள்ளே போ வா வா போ உள்ளே போ 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 உள்ளே போ. அங்கே போனால் சிக்கி சின்ன பண்ணாமல் அறிவியாடா டே. ஒல்லியாக இருந்தால் இது ஒரு ஃபெசிலிட்டியாக போயிடுது உனக்கு. போ செதச்சிருவாங்க செதச்சிருவாங்க போ. மாட்டினாண்டா சிக்கனாண்டா சிறுவண்டு. எதுக்கு உள்ள போன? அண்ணன் எவன் உள்ள போ சொன்னது? போட்டுன்னு அழுத்திட்டானுங்கடா டே. ஏய் வாங்க ஓடிது தேவையா இது உனக்கு? ஓடு ஓடு வாடாடி. பார்த்துக்கப்பா இன்னைக்கு அவன் சிக்கணும் செதைச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்களை பற்றி தெரியாது. ஒழுங்காக ராவடி பண்ணாமல் இல்லை, ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டமா சாப்பிட்டோமா, மேலே வந்தோமா திரும்ப சாப்பிட்டோமா, அசைய போட்டோமா, கம்முன்னு படுத்து தூங்கணுமா, அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். புரியுதா? பாய்ஸ் கிட்ட மோதுனா செதைச்சிருவானுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3000 கர்ணா தான் இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில, எட்டு வெட்டி போட்டதோடு அப்படியே கலந்துருக்கு. இதில் என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து 1000 கர்ணை எண்ணெய் இதில் போட்டுட்டு இந்த 4000 கர்ணையையும் நம்ம இன்றைக்கி பேக்கிங் போட போகிறோம்.
இன்றைக்கி கொரியர் போடக்கூடிய எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பர் நைப்பர் மீதி இது இருக்குது. இது கூட இன்னும் நம்ம நிறைய கரணைகள் வெட்ட வேண்டியது இருக்குது. வெட்டி இது கூட இன்னும் பார்சல் போடணும். அதே மாதிரி இது தனி பார்சல், இது தனி பார்சல், இது தனி, இது மூணு ஒரு பார்சல். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பட்டுக்குச்சி, மல்ப, சூப்பர் நைப்பர் எல்லாமே இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொரியர் போட வேண்டிய சூழ்நிலை. நேற்றும் இதே மாதிரி தாங்க, வேறு லெவலில் ஒரு 10 கொரியர் புக் பண்ணேன் 10-12 கொரியர் புக் பண்ணேன். இன்றைக்கி இதை போட்டுட்டு இது இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா ஆட்டு தீவனம் தொட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதையும் இன்றைக்கி புக்கிங் போட போகிறேன். எவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. செஞ்சு தான் உனக்கு காசு சம்பாதிக்கணும்னா அந்த மாதிரி தான். இன்றைக்கி ஒரு வேலையாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, இந்த கல்லுக்கட்டு எல்லாம் ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்கட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த குப்பை கூலி இன்னும் நாளை மறுநாள் ரெண்டு நாளில் ரெடி ஆகிடும் எப்படியும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இந்த ஹைட்டுக்கு செவரு வச்சுட்டாங்க, செவரு வச்சு முடிச்சுட்டாங்க. அந்த மேலேயும் செவரு சுற்றி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் அங்கே இருக்குது. அதையும் வச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா சைடு அந்த இதெல்லாம் கல் எல்லாம் பூசுவாங்க. அந்த கேப் கேப்பாக இருக்கிற எல்லா இதையும் பூசி ஃபுல்லாக ஃபுல் ஃபினிஷிங்கோட கூட இது பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு 2 டேஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம திரும்பவும் சாணி கொண்டு வந்து கொட்ட போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு சாணியை தூக்கிட்டு காட்டு காட்டுக்காக நடந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த வேலை இது முடிஞ்சதுன்னா இங்கேயே கொண்டு வந்து கொட்டிடலாம். ஒரு ஸ்டோரேஜ் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்த வேலைகள் பார்த்திங்கன்னா இப்போ 3 மணி ஆகுது, இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. 7 மணி வரைக்கும் ஓடும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸான ஒரு மூச்சு விட முடியும். அது வரைக்கும் ப்ரெஷரோடு தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை ரெடி பண்ணணும், இதை ரெடி பண்ணணும், இன்றைக்கி அந்த கரணையை கேட்டவங்களுக்கு அதை ரெடி பண்ணணும், இதை ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடுவோம், எவ்வளோ நாளைக்கு ஓடி, இப்போதைக்கு ஓடினா தானே, ஓடி தான் பார்ப்போம். ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம பதிவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் ஏதாவது சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் தப்பாக சொல்லுங்கள், சரியாக இருந்தாலும் சரியாக சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் அவ்வளோதான். கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.